பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மல்லிகா, மல்லிகா என்னாச்சு அக்கா? எதுக்குக்கா கத்துனீங்க? என்னக்கா ஆச்சு? அழகே, என்னடா மேல சத்தம்? அண்ணே, அது மேல சத்தம் இல்ல, கத்துற சத்தம். செவுள்ளே அடிப்பேன். மேல என்ன கத்துற சத்தம் கேக்குதுன்னு கேட்டேன். லேடி சவுண்ட்னே. ஏண்டா அண்ணே, எதிரிகளுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அன்பு மச்சா, சூசைட் பண்ற மாதிரி கனவு வந்துச்சு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு, ஏதோ நடக்க போகுது. அன்பு மச்சனுக்கு ஏதோ பிரச்சனை, அதனாலதான் இப்படி எல்லாம் கனவு வருது. ஏன் இப்படி வரணும்? இங்க பாரு, இங்க பாரு, கனவு தானே, அதெல்லாம் எதுவும் ஆயிருக்காது. நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? மல்லிகா சத்தம் மாதிரி தான் கேட்டுச்சு. இல்ல கேளு, என்ன கேளு, யாருக்கு அதெல்லாம் கேளு. தேனா, தேனா, அங்க என்ன சத்தம்? யார் கத்துனது? மல்லிகா தானே? சரி, பயமா இருக்கு, கண்ண தொடச்சுக்க. இல்ல பேபி, எனக்கு பயமா இருக்கு, ஏதோ நடக்க போகுது. எனக்கு உடனே அன்பு மச்சனை பாக்கணும். இங்க பாரு. சரி விடு, பாக்கலாம், அழாத. ஆமாக்கா, மல்லிகாக்கா தான் கத்துனாங்க. அவங்க ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்காங்க போல. என்னது கெட்ட கனவா? கைலு, என்னன்னு கொஞ்சம் விவரமா கேளு. தீஸ் லேடிஸ் ஆல்வேஸ் ப்ராப்ளம் டிஸ்டர்பிங் அவர் ஸ்லீப்பிங் ரேஷ் கெல்ஷ். அவ என்ன வேணும்னு அவங்க தூக்கத்தை கெடுக்கறா? அவ புருஷன நினைச்சு படுத்திருந்திருக்கா, அவருக்கு ஏதோ ஆபத்துன்னு பயந்து போய் கத்திருக்கா. ஆபத்துனா நீங்க எதக்கா சொல்றீங்க? அதை எப்படி சொல்றது, சங்கடமா இருக்கு. பேபி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என் மச்சானுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருக்கு. இல்லடா, இப்படி தற்கொலை பண்ற மாதிரி கனவு வந்திருக்குமா? எம்மா, ஆளாளுக்கு ஒளரிட்டு இருக்காங்க, ஒளராம விளக்கமா சொல்ல சொல்லு. சரி அக்கா, மல்லிகா என்ன சொல்றா? யாரு தற்கொலை பண்ணிக்கிட்டா? அன்பு மாமாவா? யார் சொன்னா? மல்லிகா எதுக்கு அப்படி எல்லாம் சொல்றா? அன்பு தம்பி விஷத்தை குடிச்சு மாணிக்கண்ணன் தோப்புல இறந்துருக்கிற மாதிரி மல்லிகாவுக்கு கனவு வந்திருக்கு. மல்லிகா அதுக்குதான் பயந்து போயிருக்கா. அழாத, கனவு தானே, அதெல்லாம் எதுவும் நடக்காது. அன்ப நினைக்கு எந்த ஆபத்தும் வராது. கைலே, அவங்கள போய் பேசாம படுக்க சொல்லு. என்ன மல்லிகா, அதெல்லாம் ஒன்னும் இருக்காது. நீ வா, வா. ராசு, என்னடா நீ உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கற? நம்ம அன்பு சுந்தரம் வீரன்டா, அவங்க சொல்ற மாதிரி கோழத்தனமான காரியத்தை எல்லாம் அவன் ஒரு நாளும் செய்ய மாட்டான். தட் இஸ் கரெக்ட் பிரதர். அன்பு பிரதர் இஸ் a very strong man. அன்பு பிரதர் will not do this. This is only dream. Don't afraid. ஆமாண்ணே, இது வெறும் கனவு தானே, இது ஒண்ணு நீங்க சீரியஸ் எடுத்துக்காதீங்க. இல்லடா, ஏதோ தப்பா நடக்குதோன்னு தோணுது. இல்லைனா எதுக்கு இந்த மாதிரி கனவு மல்லிகா கூற போது? என்னவோ மனசு பதறது. ஒரு அடிப்பு பார்த்து வந்துருவோம் வண்டி வர்றா. டே டே டே, என்னடா பேசுற? எதிரிகளுக்கு நல்ல எண்ணமே கிடையாது, அதனாலதான் இப்படிப்பட்ட கனவெல்லாம் வருது. அதையெல்லாம் நிஜம்னு நம்பிக்கிட்டு நடுராத்திரில போய் தேடுவியா? போடா, நம்ம தம்பி நல்லா இருப்பான்டா, நீ படுத்துங்க.
மல்லிகா, இப்ப எதுக்கு நீ கவலைப்படுற? அன்பு தம்பிக்கு எதுவும் ஆயிருக்காது. அக்கா, கனவை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க அன்பு மாமாவை பத்தியே நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல, அதனாலதான் அந்த கனவு வந்திருக்கு. எல்லா கனவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதை நினைச்சுதான் நான் கவலைப்படுறேன். இப்படி ஒரு கெட்ட கனவு எனக்கு எதுக்கு வரணும்? மல்லிகா, எதுக்கும் கவலைப்படாம இரு. மாமாங்க எல்லாம் அன்பு மாமாக்கு என்ன ஆச்சுன்னு காலையில போய் விசாரிச்சுட்டு நல்ல நியூஸோட தான் வருவாங்க. அவங்க போய் பார்த்துட்டு வந்து அன்பு மச்சனுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்ற வரைக்கும் எனக்கு பயமா தான் இருக்கும். மல்லிகா, உனக்கு கனவுல அன்பு மாமா இறந்து போன மாதிரி வந்துச்சுன்னா அது கண்டிப்பா பலிக்காது, அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொரு அர்த்தமா? நீ என்ன சொல்ற கயல்? ஆமாங்கா, யாராவது இறந்து போற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அந்த வீட்டுல கல்யாணமோ இல்ல ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல விஷயம் நடந்தா சரிதான், ஆனா கல்யாணம் எப்படி நடக்கும்? இங்கதான் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சே. நல்ல விஷயம் மட்டும் எப்படி நடக்கும்? இங்கதான் வீட்டையே ரெண்டா பிரிச்சு கோடு போட்டு வச்சிருக்காங்களே. எப்ப பார்த்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் கோவம், அது மட்டும் தானே நடந்துகிட்டு இருக்கு. அக்கா, எதையுமே பாசிட்டிவா எடுத்துப்போம். இப்போ மல்லிகாவோட கனவு பலிக்காதுன்னு நான் ஏன் சொல்றேன்னா, அன்பு மாமாவுக்கு தைரியம் அதிகம், அதனால அவர் கண்டிப்பா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டாரு. அன்பு மச்சனை பத்தி நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கே நல்லா தெரியும் அவர் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டாரு. ஆனா மச்சனுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்கலாம்ல, அத நினைச்சுதான் நான் பயப்படுறேன். மச்சா எதுக்கு நம்ம கிட்ட எதுவுமே சொல்லாம ஓடி போய் ஒளிஞ்சுக்கணும்? அதான் எனக்கு புரியவே இல்ல. சரி மல்லிகா, இப்ப கவலைப்பட்டு என்ன நடக்க போகுது? நாளைக்கு அவங்க போய் பார்த்துட்டு வந்து என்ன தகவல் சொல்றாங்கன்னு பாப்போம். நீ வா. Mm-hmm.